நானும் என் மனைவி சீதாவும் பிரிவதற்கு இதுதான் காரணம் அப்படின்னு பார்த்திபன் அவர்கள் ரொம்ப வருடங்களுக்கு பிறகு ஓப்பனாக பேசியிருக்காரு இந்த ஒரு விஷயம் கேட்டு பல ரசிகர்களும் கவலைக்குள்ளாகியிருக்காங்க பார்த்திபன் அவர்கள் தற்பொழுது தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி இயக்குனராகவும் வளம் வந்துட்டுருக்காரு பல திரைப்படங்களை ரொம்பவே வித்தியாசமாகவும் இயக்கிட்டு இருக்காரு இந்த தான் அவர் ரொம்ப வருடங்களாகவே அப்படி படங்கள் இயக்கிட்டும் நடிச்சிட்டும் இருக்காரு எனவே பார்த்திபன் அவர்கள் ரொம்பவே வசதியாக இருப்பார் அப்படின்ற மாதிரி பல பிம்பங்களை ரசிகர்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல சொல்லிட்டு வந்தாங்க இந்நிலையில தான் சமீபத்தில் கொடுத்த பேட்டி ஒன்றில் பல விஷயங்களை ஓபன் ஆகவும் பேசியிருக்காரு அதுல முதலாவதாக பார்த்தீங்கன்னா நான் நிறையவே திரைப்படங்களை ரொம்ப வித்தியாசமா எடுத்து நிறைய ரிஸ்க் எடுத்திருக்கேன் அதனாலே நான் நிறைய பணத்தையும் வந்து இழந்திருக்கேன் அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் இணையவருக்கும் எனக்கு இது சொந்த வீடு கூட கிடையாது அப்படின்ற மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இணையவருக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் நான் இன்னொருத்தருடைய வீட்டில் இருக்கேன்ற கவலை எனக்கு எப்பவுமே எனக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கேன் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்திபன் அவர்கள் ரொம்பவே கவலையாகவும் பேசியிருந்தாரு அதுக்கு அடுத்த பட்சமா பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவியான சீதாவை நான் பிரிந்ததற்கு இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவும் பேசியிருக்காரு அதாவது எனக்கு ஆரம்பத்திலே தெரியும் நாங்கள் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த மேரேஜ் லைஃப் சந்தோஷமா இருக்காது அப்படின்னு இருந்தாலுமே நாங்கள் ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்க கூடாதுன்னு நினைச்சோம் ஆனால் சீதா அவர்கள் அப்படி திரைப்படங்கள்ல நடிக்கிறதே நிறுத்திட்டாங்க காரணம் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே அவங்க திரைப்படங்களை நடிக்கிறதையே நிறுத்திவிட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க பிறகு அவங்க திரைப்படங்களை நடிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு பெருமளவில் அதில் விருப்பம் இல்லாமல் இருந்தது அதனாலே நாங்கள் ரெண்டு பேரும் விரியக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரியும் அது மட்டும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது அந்த ஒரு நேரத்தில் தான் நான் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வருடங்கள் அவங்க கிட்ட ரொம்பவே கெஞ்சு பார்த்த நிறைய விஷயங்கள அவங்களுக்காக விட்டு கொடுத்துருக்கேன் ஆனால் ஒரு கட்டத்தில் தான் யோசிக்கும் பொழுது நம்மளை விட்டு ஒருத்தவங்க அங்கே போகணுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள விட்டுறணும் அவங்கள ரொம்ப வலுக்கட்டாயம் படுத்தக்கூடாது அப்படின்றது புரிஞ்ச பிறகு தான் நாங்கள் ரெண்டு பேருமே பிரிந்துட்டோம் அப்படின்ற மாதிரியும் ரொம்பவே கவலையோடையும் பேசியிருந்தாரு ஆனால் இன்னைய வரைக்கும் எனக்கு அந்த காதல் மக மறக்காமல் ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே ஒரு காதலில் ஒரு பெண்ணுக்கு ஒரு வேறு ஒரு ஆணை பிடித்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்துருங்க அதுதான் உங்களுக்கு காதலுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தாரு இந்த ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்கள்ல பெருமளவு பேசப்பட்டு வருது அதே மாதிரி ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேருமே பிரிந்ததற்கான காரணம் இதுதானா அப்படின்னு பல ரசிகர்கள் கேள்வி எழுப்பியும் வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம திசை நியூஸ் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேன்